தீர்ப்பளிக்கிறது மற்றும் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட மற்ற அதிகாரிகளையும்
ஐயா அண்ணே என்னனே நல்ல தீர்ப்பு தான நே கடிச்சிருக்கு என்ன சோகமா இருக்கீங்க எதுமா நல்ல தீர்ப்பு எங்கமா நல்ல தீர்ப்பு கடிச்சிருக்கு இந்த தீர்ப்புனால நம்ம கிராமம் எழுந்ததெல்லாம் நம்ம கடிச்சிருபா நம்ம கடிச்சிருமா சொல்லுங்க இந்த கிராமத்தியே சூரியண்ணாங்களே இந்த கிராமத்தியே சூரியண்ணாங்களேப்பா அதுக்கெல்லாம் நல்ல காலம் பொறுத்துருபா நம்ம ஊருக்குள்ள வந்து பாரஸ்ட் ஆபீசரும் போலீஸ் காரணங்களும் நம்ம ஊர் வயசு பொண்ணுங்க கற்ப எல்லாம் சூரியண்ணாங்களே இவங்க பணம் கொடுக்கிறதுனால போல கற்ப திரும்பி வந்துருமா போல கற்ப திரும்பி வந்துருமா வராதின்னே இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல கொடுக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும் உடனே கொடுவே கொடுக்கணும் 20 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் தப்பு பண்ணு பூரா சந்தோஷமா வாழ்ந்து செத்து போயிட்டாயா வாழ்ந்து செத்து போயிட்டா செத்து போறவனுக்கு தண்டனை கொடுக்கிறதுனால என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் பாருங்க பாத்தீங்களா அவரோட நிலைமைய பாருங்க பாருங்க ஐயா பாருங்க என் குடும்பத்தோட நிலைமைய பாருங்க ஐயா பாருங்க ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அன்னைக்கு போன கீதா இன்ன வரைக்கும் வரல பாவம் இவன் அவள நினைச்சே வாழ்ந்துட்டான் இனியாவது கீதா அவ வருவாள் ஐயா வருவா ஐயா கண்டிப்பா வருவா उड़ने जलवादी मेले उ
विषय केट निश्चय தம்பி கவனமா கேளு நீ ஒரு வெளியூர் காரன் இல்ல பக்கத்து ஊர் காரன் இந்த ஊர்ல இருக்க சட்ட திட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்க ஊர்ல இருக்கும் அதனால நான் உன்னை சும்மா விடுறேன் போயிரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது உண்மைதான் ஆனா வரம்பு மீறி போகலங்க நான் காதலிக்கிறேன்னு சொன்னதும் எங்க ஊர்ல அது மாதிரி சட்ட திட்டங்கள் இருக்கு அதனால பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கலாம்னு செல்விதாங்க சொல்லுச்சு என்னால அந்த ஊருக்கு எந்த கலங்கமும் வராதுங்க ஐயா நான் போயிட்டு வரேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க சரி தம்பி இவளுக்காக 30 வருஷம் காத்துட்டு இருக்கேன் ஐயா நீங்களா பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயா இத பாருங்க நம்ம உறவுக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஊர் வழக்கப்படி இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட மொறமாமனுக்கும் வர்ற மூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கறதா முடிவு பண்றோம் நீங்க எல்லாம் போய் கல்யாண வேலை செய்ய ஆரம்பிங்க இதோட பஞ்சாயத்து கலஞ்சது எல்லாரும் புரிஞ்சிட்டாங்க मानमे अयो सरेंगा आती किचे सरेंगा आती किचे ना सीख रहा रामा ना कूपड़ क्या कूपड़ क्या ना सड़ वाड़ी माल कट्टी
அத்தம் ஏறடி வயசு கொள்ள அதை இன்னும் சொல்லட்டா சமஞ்ச பின்னே அத்தம் நூறடி சருகப்பட்டு சுவமள்ளி கழுவிட்டனே உன் பொண்ணு சாப்பிடாம படுத்திருக்கா எழுந்தா அவளுக்கு சாப்பாடு கொடு நான் வரட்டா என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்க உடம்பு கிடம் சரியில்லையா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்தாலோ ஒரு பொண்ணு சடங்கானாலோ எல்லாருமே சந்தோஷம்தான் படுவாங்க ஆனா நம்ம ஊருக்கு வந்து விதி நினைக்கும் போது வாடுறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா மனச மொடமாக்கிட்டு இந்த ஊர் வழக்கப்படி எப்படியுமா வாழ முடியும் இந்த பாரு அண்ணே நீ அதையெல்லாம் நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காத இனிமே அப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடக்காது சிங்கக்குட்டிய பெத்திருக்க அண்ணே அவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா ரொம்ப நேரம் இப்படியே உக்காந்துட்டு இருக்காத உன் பொண்ணுக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டு படு நான் வரட்டா பாத்து போமா மேல இடிச்சிரு போகுது வர அண்ணே சூதானமா போயிட்டு வா கடவுளே நான் என்ன செய்வேன் ஏகாதசி ஏய் ஏகாதசி என்ன ஒற்றி காணல ஐயா என்ன இந்த சாமத்துல என்ன பண்ற சாமத்துப்ப பேய் மாதிரி வந்து நிக்கா என்ன பண்ண போறோம் தெரியலையே பட்டம்மா உள்ள போ பட்டம்மா வண்டிக்குள்ள பாட்டில் இருக்கு போய் எடுத்து எடுத்துறியா பட்டம்மா உள்ள போ பட்டம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு கிக்கே கிக்கு தாடி பாட்டுதாங்க உள்ள போய் எல்லாம் எடுத்து வாயா நடக்கணும் நான் இஷ்டப்பட்டதெல்லாம் அடையணும் அவன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஐயா ஐயா நீங்க இப்ப இருக்க நிலைமையாக்க போட்ட ஐயா அவளை யாருக்கே ராமருக்கு நிச்சயத்தை பண்ணிருக்கியா ராமனாவது கீமனாவது போனடி ஐயா ஐயா சொல்றீங்க நீ அவங்க கூட ஓடிவியோன்னு நினைச்சேன் சந்தோஷமா இருப்போம் பாக்குறோம் ஏய் கவுண்டர் ஏய் பெல்லவாயா ஏய் கவுண்டர்
யார் அது? ஐயோ நீங்களா? எஜமா வாங்க எஜமா வாங்க எஜமா. என்ன எஜமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன வேணுங்க எஜமா? உன் பொண்ணு சடங்காயி எவ்வளவு நேராச்சு? இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பல. என்ன புத்தி புரண்டு போச்சா இல்ல பயம் விட்டு போச்சா? ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா வேண்டாம் ஐயா. பொண்ணை கூட்டிட்டு வா. ஒரு பய காட்டுக்குள்ள சுள்ளி கூட பொறுக்க வர முடியாது. காட்டு பண்ணிய சுடுற மாதிரி சுட்டி தெரியல. கட்டு போட்டு புடை கொட்டுவாடா. சரி யஜமா. சரி உட்காரு யஜமா. அம்மா உயிர் பயம் கொடுத்தாதான் பயப்படுறானுங்க. ஏ கவுண்டர் கூட்டு வர அவள. நான் உள்ள வரட்டுமா? ஐயோ தா வராயா வராயா. ஏய் என்னடி வெக்கமா? இதுக்கு முன்னாடி சடங்கானவங்க என்ன பத்தி சொல்லல? வலிக்குதா? சடங்கான பொண்ணுங்க கிட்ட போய் கேக்கணுமா? நீ போய் கேளுறா. நாங்க புடிச்சு பெற்ற அருவா எங்க பலத்தை சொல்லட்டோம். இனிமே எங்க பொண்ணுங்க கிட்ட நீ வந்த வெட்டி கூறு போட்டுருவோம். உன்னை எங்க பலத்தை பாக்கலடா. ஏய் பாக்கடா வெட்டிடா. கருணாவோட பலம் தெரியாம விளையாடுறீங்க. சடங்கானதுக்கு அப்புறமா எங்க தனியா கூப்பிட்டு போய் போறியா? எங்கடா அவளை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரே கூட்டமாவே இருக்கு. சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. அமையாது அமையாது. நீ இப்படியே விட்டுட்டு இருந்த மெட்ராஸ்ல இருக்கிற அவளோட அத்தை பையன் வந்து சந்தர்ப்பத்துல சிந்து பாடிடுவான். அந்த அத்தை பையனடா அந்த ரஷினி கம்மல் யாரு வந்தாலும் அந்த கீதா எனக்கு தாண்டா. என்ன பெல்லசாமி டீ போட்டா? ஏப்பா இப்படி ஒரு டீ ஒன்று போடுப்பா. வாயா டிரைவரே, நீ தான் பெட்ரோலே இல்லாம வண்டி ஓட்டுறவனாச்ச. ஒரே அடி அடிச்சு போன தெரியுமா? ஆர்எஸ்ல என்னை டிரைவரா கூப்பிட்டு கேக்குறா. என்ன அரசாங்க ஜீப்பு முன்னாடி குதிரையை கட்டி ஓட்டுறாங்களா? என்ன நக்கல அவனுக்கு வண்டியை ஊருக்குள்ள ஓட்டிக்கிட்டு வர போறேன் பாரு. உங்க அக்காளுக்கு பொம்பளை பிள்ளை படுத்துக்கடா. என்னது எங்க அக்காளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா? அக்கா அக்களா? அந்த பொண்ண தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாரா. எவ்வளவு இன்னமா இவனுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா இவன தம்பி தம்பி நல்லா கூப்பிட்டு இருந்திருப்பேன். முத்தி போச்சு போல் இருக்கு. ஐயா டீ போட்டுமா? டீ எல்லாம் ஒண்ணும் போடாதப்பா. இவனுக்கு குடிச்ச கடையில நான் டீ குடிக்கணுமா? எல்லா டீ அவனுக்கே கொடு. மாப்பிள்ள ஆமாமா வீட்டில் கீதா தனியா இருப்பா. உங்க அம்மா கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுப்பா. சரிங்க வரட்டுமா? உட்காரா. ஏதோ வித்தியாசமா போன பார்த்த மாமனை பார்த்த மாதிரி பாக்குறேன். இல்ல வெக்க வேற மாமனா இல்ல மாவீரனு தெரியல. என்னடா திடீர்னு ஊர் வலிக்குது? வலிக்குமே. ஏன் காலு கை எல்லாம் சேர்த்து வலிக்குமே. போ போ கோழிக்கு காவலு பழமொழி மறந்துட்டனே. நீ எப்படி வயசுக்கு வர போற? முப்பது வருஷமா மாமா. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டா. ரொம்ப நாளா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன். போ உள்ள போய் பாரு. ஐயோ 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 நாயே ஒரு பொம்பளை பிள்ளையா பெத்து போடக்கூடாது. வீட்டுக்கு வருவாடா
சுத்தமா போடவனா நமக்கு எப்பவுமே கல்யாணமே நடக்காது போயிருக்க ரொம்ப ஆசைப்பட்டுல வந்தேனா என்ன சிங்கடி உங்க அக்கவுண்ட்ல போனியா என்ன ஆச்சு என்ன ஆச்சா 9 புள்ளைய வெறும் ஆம்பளை புள்ளையா பெத்து போட்டுருக்காயா ஒரு தடவையாச்சும் பொம்பளை புள்ளைய பெத்து போடுவான்னு நினைச்சேன் இந்த செம்மத்தில எனக்கு கல்யாணமே நடக்காது போயிருக்கியா என்ன பண்றது உனக்கு யாரா பண்ண தர போறா பண்ணி புட்டானே இல்லையே ஏண்டா ஊருக்காரனா விசாரிச்சு போறாங்களா டேய் கள்ளு புள்ளார மாதிரி அப்படியே இருக்கீங்களா போடா உள்ள உள்ள உன் புள்ளைகளுக்கு இந்த ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் கொடுக்க விட மாட்டேடா கல்யாணமே பண்ண விட மாட்டேடா ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து போட்டுருக்க அந்த வீட்டுக்குல யாருமே கேட்க மாட்டீங்களா நீங்க நம்ம சந்தோஷப்பட்டு பொம்பளை புள்ள பிறந்திருக்க நம்ம கட்டிக்கிட்டு போகலாம்னு பார்த்தா நம்ம நகை நட்டு பண்ணி போடலையோ சரி சரி மாமோய் மாமோய் அச்சுச்சோ மாமோய் என்ன பண்றாவ மாமோய் மாமோய் என்னடா ராமா என்ன வேணும் மாமா குரல் கேக்குது மாமா அங்க இங்க எப்படி என்ன யோசிக்கிற இல்லங்க மாமா நீங்க வீட்ல இருக்கீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா அதான் என்ன ரோட்ல பாத்தீல்ல அப்புறம் என்ன ஐயோ மாமாவை இப்பதான் கடையில பார்த்தோம் அப்புறம் எப்படி இங்க மாட்டிக்கிட்டோமோ சரி சரி வந்துட்டேன் அங்க கீதா சாப்பாடு வச்சிட்டு போயிருக்கா அத வடிச்சு வச்சிட்டு கூட கருவாட்டு குழம்பு சமைச்சு வச்சிட்டு போயிரேன் சரி மாமா வச்சிட்டு போயிரேன் அடச்சி எலியே பிடிக்க வந்தா புளியே பிடிக்கிற கதையா போச்சே ஐயோ பாத்துப்பா கால்ல ஊத்திக்காத ஆ வந்ததெல்லாம் போதும் என்னடா கருவாட்டு குழம்பு ஆச்சா அடியே மாட்டிக்கிட்டமே ஓ இங்க தான் இருக்கியா என்னையா மாத்திரி அடியே மாட்டினியா வேணும் மாமா வேணும் மாமா கதை எத்தனை நாள் காத்துட்டு மாமா யாராவது வந்துட போறாங்க மாமா மாமா ஏகாதசி ஏகாதசி வெளியே வாடா பட்டமா என்ன வெளியே வராத உள்ளே ஏறி நான் கூட்டல வரணும் என்ன ஏய் வெடிய வெடிய மக்கச்சே பண்ணிட்டு காலையில கோழிக்கு 5 மணிக்கு வந்து படுத்தேன் அது கூட எழுப்பிச்சே ஆமா என்ன விஷயமா கூப்பிட்டே எல்லா விஷயமும் உன் ஆபீஸ் வந்து பேசிக்கலாம் வா ஏய் இவனே புடிச்சி வச்சிருக்கேன் டேய் எல்லாத்தையும் சிங்கிட்டு பசுபதி சொல்லிட்டேன் கிளம்பு ஏண்டா நம்ம எல்லா ஜாமானையும் அங்கங்கன்னு ஒளிச்சுச்சுமே எல்லாம் சொல்லிச்சியோ சார் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்துக்கும் வரதா காரணம் என்ன தப்பு இல்ல செய்யல இவன் அடிச்சு எழுத்துட்டு போங்க சார் எல்லா லோடு அரசாங்க கொடுத்தா எப்படி நமக்கு கொஞ்சம் அனுப்பிடுவா என்ன சொல்றீங்க ஐயா நீ ரொம்ப ஆசைப்படுத ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஏதோ நாட்டாவ மாதிரி லாஞ்சிக்கிட்டு இருக்க என் மான மரியாதை எல்லாம் போயிருண்டா உங்க மான மரியாதை போக விட்டுருவா உங்களுக்கா எத்தனை வருஷமா செயல் இருக்க தயாரா இந்த பே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா சரி சரி உங்களுக்கு கவலைப்படாதீங்க பாதிலோட அண்ணன் வீட்டுக்கு அனுப்ப அண்ணன கேட்டிங்களா கேட்டு தான் சொல்றேன் சரி நீ ஒண்ணும் கவலைப்பட வா 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 ஏறு 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 ஹே 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 ஏலா நான் ஜெயிலுக்கு போறது உரியா போச்சு உங்க அண்ணி பட்டமாவா கண் கலங்காம நீ தான்டா பாத்துக்கிறது இதுக்கு தாடா ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டே இருந்தேன் சார் இவனை அடிச்சு எழுதிட்டு போங்க சார் பட்டமா நாங்க பாத்துக்கிறோம் பட்டமா ஏ செல்ல ஏ செல்ல ஐயோ ஏ செல்ல கட்டி நினைச்சத சாதிச்சியடா சிங்கிடி ஒண்ணு பாத்து போடு போறேன் எனக்கு காதுக்கு குணுக்க வச்சிடாத ஏய் நானே குணுக்க மாட்டிட்டு கம்முன்றா மூணு சரியாண்டி போடு விளையாட முடியுதா
उड़ मिंजकूड़ा सर सर அங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுதா? ஆமா சார். பாரியா. ஓகே சார். ஏய் அத்தை என்ன பாரஸ்ட்காரங்க வராங்க அத்தை. ஆ ஐயோ ஓடி போங்க. போங்க. போங்க போங்க. நீ போய்டுமா? அத்தை நீங்க நீ இப்படியே போனீனா ஊருக்குள்ள போய் சேர்ந்துடலாம். போ. அவங்க வரானுங்க. அவங்க கண்ணல பட்டினா கொண்டே போட்டுருவாங்க. போய்டு. உட்காருங்க எந்திரிக்காதீங்க உட்காருங்க அப்படியே. என்ன பண்றதுன்னு தெரியலையாமா? வரானுங்க உட்கார் பேசாதீங்க. ப்ளீஸ். உட்காருங்க கீழ பேசாதீங்க. மா உட்காருங்க பேசாத. நீ உட்காரு ராசமா. உட்காரு. வாயா. கூட வந்தவங்க இல்லையா வேற யாரும் வரல நாங்க மட்டும் தான் வந்தோம் ஏண்டி போய் சொல்றீங்க விறகு வெட்டறேன்னு மரத்தை வெட்டி கடத்துறீங்க கேட்டா விறகு வெட்டற மசு வெட்டறேன்னு இவளுங்களை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க சார் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கேக்குற விதமா கேட்டா சொல்லிரவாங்க சார் இந்த கேலட்டுகளை கூட்டி போய் என்னையா பண்றது இருக்கத புடிட்டு அனுப்புங்க அனுப்புங்க நாட்டி குறை அடையா கம்மலே கம்மலே விட்டுடுங்க ஆயா வாங்கடி இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல பார்த்து யோ இந்த ஏரியால இவங்க கூட வேற யார் யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் கணக்கு தப்புனதில்லை தேடியா விடாதீங்க ஒருவேளை அந்த பாரஸ்ட்காரன் கையில சிக்கிருப்பாளோ அவளுக்கு எதுவும் ஆயிடாது ஐயோ அப்படிலாம் சொல்லாதமா அப்படிலாம் சொல்லாதமா நம்ம குலசாமி அவ கூட தான் இருப்பா அவளுக்கு ஒண்ணும் ஆகாதமா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது என்னடா ஆச்சு தரகவட்ட போறதுல இருந்து இன்னும் கீதா இங்க வரல அவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு போயிடு நான் தான் சொன்னேன் அவளை தனியா அனுப்பினது தப்பா போச்சு எத்தனை வாட்டி சொல்லிருக்க அவளை தனியா அனுப்பாதே பயங்கர மிருக வாழ்ற காட்டுக்குள்ள என் பொண்ணு எப்படி தனியா இருக்க போறான்னு தெரியலையே அப்படி எல்லாம் ஒண்ணாகாத மாமா என் கீதாவை நான் கூட்டிட்டு வரேன் எங்க போய் என்ன கூப்பிட்டு வரும் நீ அவ எங்க இருப்பா தெரியுமா ஃபாரஸ்ட் ஆபீஸ் கர்ண வீட்டுல இருப்பா டேய் சும்மாடா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா நான் வரேன் டேய் வெளியருக்குள்ள அவளை போய் கூப்பிட்டு வரேன் சொல்றா அழுகாதீங்க டேய் மச்சான் அப்படியே சட்டை எடுத்துக்கடா அது மாடா என்ன செய்வ எங்க போய் தரம்
Thank you.
பயமா இருக்கு சார். யோ சும்மா பயப்படாதியா. முதல்ல ஏகாதசி கிட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்து மாத்துவோம். இத பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். சார். சார். இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல. என்ன அது? என்னயா? இந்த மாசம் நமக்கு வர வேண்டிய சரக்கு பாதி தான் வந்திருக்கு. மீதி எங்கயா? அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்ன நோண்டி நொங்க எடுக்கறாங்க. நீங்க என்ன அது வந்து ஐயா நமக்கு வர வேண்டிய சரக்கெல்லாம் வாச்சாத்தி ஜனங்க எடுத்துறாங்க. நம்ம ஆளுங்களை அம்ச்சா பெருங்கையோட தான் வர வேண்டியிருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? யோ ஜனங்க மேல பழி போடுறது ஏதோ நொண்டி சாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நடுவுல நீ ஏதாவது என்ன சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? யோ இப்படி தான் சொல்ற. எங்களை விட அதிகமா நீ தான் சொத்து வச்சிருக்க. சரி சரி நாளைக்கு ரைடுக்கு போகும்போது நானும் கூட வரேன். வாங்க வாங்க வாங்க. யோ சீக்கிரம் கிளம்பு சார். சார் உள்ளயார பிடிக்க குரங்கா மாறின கதையாயிடுச்சு சார். யோ சொம்மாரியா முதல்ல ஏகாதசியை போய் பாப்போம். இருக்கிற கடுப்புல நீ வேற. சரி ஐயா ஒரு பொருள் இல்லாம எல்லாத்தையும் முதல்ல எடுத்து மாத்தணும். ஏரியா சீக்கிரம் மேலதிகாரிகிட்ட நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. இங்க எது நடந்தாலும் நீதான் பொறுப்பு. குற்றவாளியா நான் காட்டுறேன் சார். யாரும் நம்ம கிட்ட தப்ப முடியாது சார். எல்லாம் தரவும் செக் பண்ணுங்க. ஓகே சார். எனக்கு முழுக்க முழுக்க ஊர்க்கார பயல்கள் மேலதான் சார் சந்தேகம். எல்லாத்தையும் பிடிச்சிருவோம் சார். இல்ல விடக்கூடாது சார். என்ன இங்க மரம் எல்லாம் வெட்டியிருக்கு? யோ என்ன அதுல? நான் அப்பயே சொன்னேல சார், இந்த ஊர்க்கார பசங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உதச்சன வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் சார். சாருக்கு புரியல. வாங்க சார் அவங்கள நான் காட்டுறேன். வாங்க. இந்த ஊர் மக்கள் ஏதாவது கரெக்ட் சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். நானும் இந்த மக்கள் கிட்ட எவ்வளவு சார் போராடி பார்த்தேன். இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்களை புடிச்சிடணும் சார். ஊர்ல ஒருத்தரை விடாம எல்லாத்தையும் நீ விசாரிக்கிற. ஐயா எனக்கு சந்தேகம் எல்லாம் அந்த ஊருக்குள்ளதான். நீங்க வாங்க. வலியுட வலியுட யோ இதெல்லாம் யாரே அப்ப சொல்லுது? யாருங்க அது? என் வயல இல்லைங்கயா. யோ ஐயா கேக்குறாரு இல்ல, கேட்டா என்ன சொல்றா? சொல்றா ஐயா அடிக்காதீங்க, என்ன கொண்டு தெரியாதீங்க ஐயா. அவ்வளவு 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 புரிய ஓடா ரை இன்னைக்கு கல்யாண நாள். வீட்டுல வந்து இருக்குது. சொல்றையா சொல்றையா
மலங்காட்டு விஷயம் நீங்க சொல்லித்தாயா எங்க ஜனங்களுக்கே தெரியும். என்னையா கதை அழைக்கிறீங்க? உங்க யோகிதை என்னன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை உடைச்சிட்டு எங்க மாமாவை கை வச்சான். அடிடா யாரோ வந்து பசங்கள போலீஸ்கார மேல கை வைக்கறீங்க. ஏய் அடிங்க அவங்க. ஒரு போலீஸ்காரத்து மாதிரி பண்ணீங்கடா. ஏய் எவ்வளவு தண்ணி கொட்டுவாங்கடா. ஏய் எவ்வளவு தண்ணி கொட்டுவா. ஏய் தண்ணி கொட்டுவாங்கடா. டேய் பயப்படாதீங்க. மனசுல ரொம்ப அழமா இம்ச கொடுத்து இதயத்தை பிடிச்ச கொஞ்சம் சிரிச்சு கொலை பேரு கொண்ட காதலில் நித்தம் கனவில் நெருக்கத்தை கொடுத்து படபடப்பா பக்கத்தில் நெருங்கி கரம் பிடிச்சா அடடா அடடா கிருங்கிருக்க முத்தத்தை பதிச்சு கிரங்கடிச்சு மடியில் விடுவா மச்சக்க நீதா மனசுல ரொம்ப அழமா இம்ச கொடுத்து இதயத்தை பொடிச்சா வந்திட வெண்பனி தென்றலும் சுடுதே சுடுதே கற்பனை செய்து நான் பக்கத்தில் சென்று வர உச்சியில் வெப்பமும் குளிரை தருதே நடந்திடும் என் கால்களும் என் பேச்சை தடுத்து அவள் அருகினில் போகுதே அனுதினம் சுகம் காணுதே சோலையில் உள்ளம் தொட்டு பார்த்து அவள் தேசத்தின் வாசத்து சிக்குண்டு கிடப்பே பூங்குயில் வெட்டு கட்டி பாடி வார்த்தையை நான் தந்து இன்பதாகம் இசைப்பேன் மச்சக்க நீதா மனசில் ரொம்ப அழமா இம்ச கொடுத்து இதயத்தை பிடிச்சா கண்ணுக்குள் இன்று முதல் ஒன்றுடன் ஒன்றென உயிரை கொடுப்பேன்
சந்தன மல்லிகை மஞ்சத்தில் முட்டுவிட என்னவள் புன்னகை இதயம் கலப்பேன் மணமக பெண்ணாகிறாள் என் வாழ்க்கை துணையாய் மணமக நானாகிறேன் அவள் அழகில் வீழ்கிறேன் மாலையை பொட்டு வைத்து சூடி அவள் நேசத்தின் ஈடுக்கு சொர்க்கத்தை தந்த ஆயிரம் காலத்தை அஞ்சு பத்து நொடி வாழ்க்கையில் வாழ்ந்துதான் பிள்ளை குட்டிப்பேன் மச்சக்கன் நீதான் மனசுல ரொம்ப ஆழமா இம்ச கொடுத்து இதயத்தை பொடிச்ச கொஞ்சம் சிரிச்சு கொலவேறி கொண்ட காதலில் நித்தம் கனவு நெருக்கத்தை கொடுத்து வட வடப்பா பக்கத்தில் இறங்கி கரம் குடிச்சாங்க முத்தத்தை பதிச்சு கிரங்கடிச்சு மடிய விடுவா மச்சங்கள் நீதான் மனசுல துபாழம் இம்சம் கொடுத்து இதயத்தை பொடிச்சா அடைச்சிருவோம் என்ன சொல்லுப்பா பொம்பளைக்கு நாங்க இருந்தா எங்களை ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஆம்பளைக்கு நீங்க போங்க போய் ஒழிச்சுக்கோங்க சரியா சொன்னமா சரியா சொன்ன போங்கடா போங்க உன்னை விட்டு எப்படிமா நான் மட்டும் தனியா யோ ராசா போடா சீக்கிரம் டேய் போடா அவள நாங்க பாத்துக்கறதா போடா போ போ அவங்க போயிருவாங்க அவங்க போயிருவாங்க நான் பாத்துக்கறேன் இல்லமா நீ போ நான் அவளை பாத்துக்கறேன் போங்கட நீ போமா நான் பாத்துக்கறேன் நீ போமா கடவுளே நீ போ முன்னாடி போ அம்மா ஒன்னு பயப்படாதமா நான் சொல்ற மாதிரி நடந்துக்க எல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன வா 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 ஐயோ ஐயோ இங்கே இங்கே வாங்க ஒளிஞ்சுக்கோ 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 உள்ள போய்க்கோ உட்காரு உட்காரு நல்லா உட்காரு உள்ள போய் உட்காரு மறைஞ்சுக்கோ இங்கே நல்லா உட்காரு இங்கே இங்கே வர வச்சுக்கோ
என்னடி குறை எங்கிட்ட உனக்காக தானடி இவ்வளவு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ண ஒழுங்கா என் கணக்கில் தப்புனது நீ மட்டும்தான் ஒழுங்கா படுத்தா விட்டுடுவேன் இல்ல சாவடிச்சிடுவண்டி உன்ன ஒழுங்கா ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற விட்டு இது நல்லதுக்கு இல்ல இழுத்துட்டு போகிற அவன ஆ
ஐயா ஐயா எங்க பொம்பள புள்ளங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கடா பொண்ணுங்களை அடிக்கு சார் அவனே காட்டடா உட்கார உட்கார பாவிகள எங்க பொண்ணுங்களை என்ன ஐயோ 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 ஓட்டு தள்ளிடுவே எல்லாரையும் கருணா இவங்களை என்ன பண்ணலாம் இவங்க தப்பு பண்ணது உறுதியாயிடுச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கணும் சார் அதிகாரிக்கு மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கியா சார் அப்ப நாங்க உங்க டிபார்ட்மென்ட் ஆளுங்கள போங்க எஸ் சார் போங்க யோ அவங்க எல்லாம் இறக்கி உள்ள கொண்டு போங்க ஓகே சார் சீக்கிரம் சீக்கிரம் யா என்னதான் விசாரிக்க போறாங்கடா என்ன ஹே 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 வேக்க மாத்த கூட ஹே எந்திரடி ஹே எந்திரக்கி சொல்ற எந்திரடி எந்திரடி குடியாவ கேட்டா குடி வாங்கடி வாங்கடி சொல்றற அடிடி ஒண்ணே அடி அடிடி 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 அண்ணே அடி பா அண்ணே அடி பா இதுல உன்ன கொண்டு வாங்க பா அண்ணே அடி பா இதுல கொண்டு வாங்க பா அடி பா என்ன விசாரிக்கிறாங்க என்ன வச்சிருக்க எங்க வச்சிருக்க உள்ள சொல்லி தொலைச்சிட்டு போயா நீ யாரு சொல்லு தொலை சொல்லு தொலையா ஐயா எங்களுக்கு என்ன கையா தெரியும் நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஒண்ணு புரியலையா ஐயா அம்மா நீ யாரு சொல்லுமா எனக்கு ஒண்ணு புரியலப்பா சொல்றேன் பொண்ணு அப்பா என்னப்பா என்
तलवर कौंटर ताना आवर कुटते वाला इरुमा कुंजे कुड़ दिया कुंजे कुड़ दिया मेरे को तानी कुड़ दिया तानी आवे न रासा नी कुड़ी जा वाय तेरा आ आ आ आ ये न दिया कुटते ये देंगे मूत्रंडा अया मूत्र तो वाय लूट चार गए सर இவங்களை இப்படியே வச்சிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க எல்லார மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிரோம் குட் ஐடியா அப்படியே செஞ்சிரலாம் ஏய் இந்தடே இந்தடே நம்ம வாச்சாதி மக்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலடா. என் கீதா வேற எப்படி இருக்காளோ மனசு கேக்கலடா. நான் போய் பாத்துட்டு வந்தறேன்டா. டேய் டேய் உட்காரடா. 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 பாத்துறேன். ஏய் ஒரு பிரச்சனை இல்லடா. உட்காரடா. இல்லடா உட்காரடா. பாரசுகாரங்க என்ன பண்ணு நேர்மை நம்ம கூட போகவேண்டாம். கீதாடா டேய் கீதா ஆகாதடா. டேய் கீதா இருக்கடா. டேய் விடுடா இத. ஒண்ணு ஆகாத பயப்படாம உட்கார்ல பாவும்டா டேய். ஒண்ணு ஆகாத. என்ன பண்ணறேன் தெரியல. நான் பாக்கல இருடா. உடனே வந்துருடா. டேய் கேளுடா டேய். விடுடா டேய். செயில கிடக்குறவங்களுக்கு எல்லாம் இத கொடுத்து வந்திருக்க சாமி அப்படியே அவங்களுக்கு என்ன ஆச்சு பாத்து வந்திருக்க சாமி சீக்கிரம் இங்க வந்திருக்க சாமி பாரு பாத்து போடா பாத்து போங்க சாமி சாமி நாங்க எத்தனை நாள் தான் இப்படி ஒளிஞ்சு வாழ்றது எங்க வாச்சாத்தில என்ன ஆச்சோ எங்க மக்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்களோ நாங்க போய் பாத்துட்டு வந்திரோம் சாமி என்ன சாமி நீங்க இப்ப போறீங்கன்னா உங்களே பிடிச்சு உள்ள போடுறவங்க சாமி அவனுங்க ரொம்ப கொடூரமானவங்க சாமி நாங்களே எவ்வளவு நாளா இங்க வந்து பதுங்கி இருக்கோம் தெரியுமா ஆனா ஒரு நாள் அவன பழி வாங்காம விட மாட்டே சாமியோ சாமி இப்ப நாங்க என்ன பண்றது எங்களுக்கு தெரியல சாமி எங்களுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சாமி எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு நாங்க பட்டணத்துக்கு போயிட்டு வரும்போது சமூக சேவா கூட்டம் நடக்கறதா கேள்விப்பட்டேன் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வராங்க கண்டிப்பா அவங்களை போய் பாருங்க சாமி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சாமி நீங்க அவங்க கிட்ட போய் உங்க நிலவரத்தை சொல்லுங்க சாமியோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சாமியோ அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி நீங்க உடனே கிளம்புங்க சாமி சரி போலாம்டா போய் பாருங்க சாமியோ நல்ல யோசனையா இருக்கு சாமி போலாம்டா வழியில அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க சாமி சரிங்க சாமி போயிடு திருப்பி இங்கேயே வந்திருங்க சாமியோ போடா போலாம் போடா வர சாமி வர சாமி போயிடு வர சாமி ஏ போலாம் வாங்கடா போடா சீக்கிரம் போ போ என்னப்பா என்ன வேணும் ஐயா ஊர் மக்களுக்கு துணி கொடுக்கணும் கொச்சையில் சார் வாச்சாத்தில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் ஊர்க்காரங்களுக்கு துணி கொண்டு வந்திருக்கா சார் ஐயா ஊர் மக்களுக்கு கேட்டீங்களா சார் ஓகே ஐயா 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 வாணா ஐயா உன்ன எடுத்துட்டு தெரியடா உன்ன மேல உள்ள அனுப்புறடா போ சாவுடா ஐயா ஐயா வாணா ஐயா ஐயா சாவுடா ஐயா ரிமாண்ட்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எஃப்ஐஆர்ல வந்து சேரும் போயா வண்டி அடியா
ஒண்ணு கூட தப்ப கூடாதியா? எவ எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் தூக்கிட்டு வந்து உள்ள போடணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் வண்டி எடு. பெண் சிசுக்குளை நடக்காமல் இருக்க அயராது பாடுபட்ட நமது தோழரை பாராட்டி மேலும் அவருடைய பணி சிறக்க வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் என் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் என் பாசமிகு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சேவை செய்வது என்றால் சமுதாயத்தில் மிகப்பெரிய துன்பங்களும் கிண்டலும் கேலியும் தான் அதிகம் கிடைக்கிறது. அதையும் மீறி சமூக நல ஆர்வலர்கள் நிறைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நண்பரும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். பணபலம் ஆள்பலம் இருந்தாலும் கூட சமூக ஆர்வலர்கள் நினைத்தால் இந்த நாட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்க முடியும் என்பதற்கு நமது நண்பர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நியாயம் நமது பக்கம் இருந்தால் போலீஸ் அணிவகுத்து நின்றாலும் கூட நாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் துணிந்து போராடுங்கள், அதற்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் எந்த எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படாமல் துணிந்து போராடுங்கள். ஐயா நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏன் அவர் தடுக்கிறீங்க? விடுங்க சார், வாங்க தம்பி, நீங்க அங்க வாங்க. இப்படி ஐயா பெரியவங்களே, ஐயா சொல்லுங்க என்ன உங்க பிரச்சனை? நாட்டுக்காக நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, எங்க கதையை கொஞ்சம் கேப்பீங்களா ஐயா? சொல்லுங்க தம்பி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க? எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு ஐயா. உங்க வாச்சாதி பசங்க எங்களால வாழ முடியுமா தெரியல ஐயா, அதனாலதான் நாங்க எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கோம். என்ன உங்க பிரச்சனை ஐயா? எங்க கிராமத்து மக்கள் எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க ஐயா, எங்க ஊரே அழிச்சுட்டாங்க ஐயா. எங்க ஊருக்குள்ள வனாதிகாரிங்க வந்து அட்டகாசம் பண்றாங்க ஐயா. நாங்க எதேதோ மறைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி எங்க மேல வீண் பழி போடுறாங்க ஐயா. விடுங்க சார், அவரை விடுங்க. ஏன் அவரு மேல கை வைக்கிறீங்க? போங்க. இவங்க முதல்ல கை எடுங்க சார். இந்த இடத்துல வச்சு நீங்க எதையும் செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தம்பி நீ போ, போப்பா. நன்றிங்க ஐயா.
பசும்பெயினில் இருக்கின்ற தெய்வமே உயிர் துடிக்கின்ற பொழுதினில் வரவில்லை கருசிசு அழுகின்ற குரல் ஒலி எந்த கடவுளின் செய்தியிலும் விடவில்லை ஒருமை கடலாகினும் நாமும் பொறுத்தது போதுமே பொங்கி எழுந்தோம் என்றால் பத்து பூமி வசமாகுமே காலம் செய்த கொடுமை சொல்லுங்க காட்டுல கிடக்குது கறி திங்கணும் போல இருக்குல்ல இங்க இருக்கியா இருக்க இருக்கிய நான் கறி என்ன சொல்ல என்னையா ஏகாதசி ஐயா கொஞ்சம் இல்லைங்க என்ன யசமா நீங்க தேடுற பசங்க எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கானுவா என் கண்ணால பார்த்தேன் அப்படியா ஆமா விட மாட்டேன்னா ஒண்ணுல வாயா பாத்துக்கலாம் நீ போயா சார் எங்கயோ பதுங்கி இருக்கணும் ஓகே
என் மக உயிரோடு இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. பாப்பா கீதா, கீதா என்ன சாமி? கீதா சாமி என்னாச்சு? என்னாச்சு சாமி? கீதா சாமி, கீதா அப்படியே படுக்க சாமி. கீதா ஒண்ணும் இல்ல, படுங்க சாமி, படுங்க சாமி. சாமி சாமி கொஞ்சம் மரத்தை போட்டு விடுங்க சாமி. சரிங்க சாமி, படுங்க சாமி. கீதா சாமி புதுசா சிபி ஆபீசர் வரார்னு கேள்விப்பட்டேன். அநேகமா நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் வருவார்னு நினைக்கிறேன். எதுக்கோ நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதியா? அந்த ஆள் வந்தவனை ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க சார், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவனை முடியோட போட்டு தள்ளிருந்தோம் சாமி. யார் வாழ்க்கையும் கெடுக்க கூடாது சாமி. யாரோ வர்ற மாதிரி இருக்கு சாமியோ. இவட கவுண்டர் வீடு எங்க இருக்கு? எவ்வளவு திமிழ் பார்த்தீங்களா சார்? அதனாலதான் அப்பவே சொல்ல வேண்டாம் வேண்டான்ட்டு. வாங்க போலாம் சார், வாங்க முடிக்கும். ஞானு உங்களுக்காக தான் இங்கே வந்தது. கவுண்டர் வீடு எங்கே இருக்கு? நீ என்ன செவிடா? மருந்து வேணுமெங்கில் ஞான் பரையனது நீங்கள் கேட்கணும். உண்மையே ஒரிக்காம அவர்கிட்ட சொல்லிடணும். என்ன சொன்னாலும் போனது திரும்பி வரப்போறது இல்லைங்கய்யா. பின்ன பெரியவர ஞான் நேர விஷயத்துக்கு வரோம். காட்டுல இருக்கிற சரக்கெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கே சொல்லுங்க. உங்க ஆளுங்க கிட்ட என்னென்ன இருக்கு, எங்கெங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடணும். நாங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டா பின்ன கேஸ் முடிச்சிடலாம். ஐயா, எங்க வாழ்க்கை இப்ப நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, அப்ப கூட உங்களுக்கு புரியலீங்களா? அவ்வளவு சுலபமா காட்டிருக்கிறது எல்லாத்தையும் இந்த பாரஸ்ட் ஆபீஸர்களை மீறி போலீஸ்காரர்களை மீறி கொண்டு வர முடியும்னா நாங்க இப்படி வாழணுங்கிற அவசியமே இல்லைங்கய்யா. பணத்தை அமைக்க வச்சுட்டு நடிக்க கூட செய்யலாம் இல்லையா? ஐயா, யார் சார் நடிக்கிறது? தப்பு பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க தான். இவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிச்சுட்டு எங்க பொண்ணுங்க மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கோம். சரி, லஞ்ச் ஒன்னா தானே எங்களுக்கு தெரியும் இல்லையா? இதாரு என் பொண்ணுங்க ஐயா. இந்த ஊர்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கல்ல என் பொண்ணும் சேர்ந்துதான் சார். சும்மா அழுது பொய்ய மெய்யாக்க பாக்காதே ஐயா. கெட்டு போயிட்டாங்கன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா ஐயா? வாச்சாட்டி பொண்ணு கெட்டு போனது பொய்யுங்களா உங்களுக்கு? நல்லாவே நடிக்கிறீங்க. உங்களை பத்தி எல்லா ஆபீசரும் நிறையவே சொன்னாங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை வார்த்தையால கொள்ளாதீங்க ஐயா. சார், இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். அம்மா, ஏமா அவங்க உன்னை கூட்டிட்டு போய் எங்க வச்சு என்ன விசாரிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்க. முடிக்கும். இதுதான் சாட்சி. எடுத்துட்டு
வாங்க அனுபவிச்ச கொடுங்க எங்க வாயால சொல்ல முடியாது சார் இந்த கேஸோட விசாரணை இன்னும் என்கொயரி எல்லாம் இன்னும் முடியல பிரஷர் எல்லாம் அப்புறம் வாங்க ஏய் நீ ஏறிக்கோ எஸ் சார் சார் அந்த இடம் தான் சார் அந்த இடம் தான் கரெக்ட்டா சொல்லணும் எனக்கு சார் அப்படியே சார் அதான் சார் போற வழி சார் கண்டுபிடிச்சேன் சார் தடைய கடச்சிருச்சு தடைய கடச்சிருச்சு டேய் சும்மா இருடா வாங்க என்னது ஒண்ணுமே புரியல எப்படியும் நான் தான் கண்டுபிடிக்க போறேன் ஆ சாமி என்னாச்சு சாமி ஏன் சாமி சொல்லிக்கிறீங்க என்னன்னு தெரியலையே சாமி என்னாச்சு சாமி திடீர்னு சிரிக்கிறார் சாமி என்னன்னு தெரியல சாமி என்னாச்சு என்ன பண்ணலாம் சாமி என்ன சாமி 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 இவ்வளவு சிரிக்கிறார் சாமி சாமி कंजी कुछ सामी सीकर विसार நான் அந்த சிபிஐ ஆபீசர் அதே உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இங்க எதுக்கு வந்திருக்க இதெல்லாம் வேற எங்கயாச்சும் வச்சுக்கோ என்கிட்ட வச்சிட்ட போட்டு தள்ளிடுவேன் மிரட்றியா எடா பயமா இருக்கோ ஏய் நோக்கிக்கோ நான் வந்த வேளை முடிஞ்ச வரைக்கும் இங்க தான் இருப்பேன் நின்ட வேளை நீ கவனிச்சோ என்ட வேளை நான் கவனிக்கும் ஐயோ
अतिर्चिया विषय அந்த சாமி கிட்ட சொல்லாதீங்க. என்ன சொல்றீங்க சாமி? அந்த சாமிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா சாமி, அவருக்கு மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. நண்பனுக்கு இந்த நிலைமைனால அவர் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க சாமி. அவளப்படானா, நீ சாப்பிடுனா. டேய், சாப்பிடுனா. கீதா சீத சொல்லிரலாம்டா. டேய், இப்போதைக்கு எந்த விஷயமும் அவனுக்கு தெரிய வேணாம். எல்லாத்தையும் அப்புறமா சொல்லிக்கலாம்டா. என்னடா சொல்ற? டேய், சொல்றத கேளுடா. வா. அவனை கூட்டு போலாம் வா. ஒருங்க சாமி போயிட்டு வாங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. பத்ர சாமியோ ரொம்ப நன்றி சாமி. வாடா வாடா போயிட்டு வாங்க சாமி. வாங்க சாமி. எதுவா எதுவா பத்ரம் பத்ரமா போங்க சாமி. வா சாமி. அப்ப நாங்க வரோம் சாமி. சோ வாங்க மிஸ்டர் நாயர், இன்னையோட உங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். வேர் இஸ் யுவர் ரிப்போர்ட்? ரெடி சார், ரெடி சார். இன்னோட நான் சர்வீஸ்ல இருந்து ரிட்டயர் ஆறேன் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். थैंक यू சார். ஓ மை காட், இவ்வளவு பேர் கூட வந்திருக்கா. ம் சார், இது என்ன ஃபைனல் ரிப்போர்ட்? மனசாட்சிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு ரொம்ப நேர்மையோடு நான் அந்த ரிப்போர்ட்டை தயார் செஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு கிராமத்தோட எதிர்காலமே இங்கே ஒரு கேள்விக்குறி ஆகப்பட்டிருக்கு. சார், மை ரிக்வஸ்ட், தி கில்டி மஸ்ட் பீ பனிஷ்ட் சார். இந்த கேஸோட தீர்ப்பு வரும்போது நிச்சயமா உங்க வர்க்க பேசப்படும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you சார். Thank you சார். I'll take leave சார். Okay, you can go now. நாயர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆபீசர். இந்த வழக்க சிறப்பா நேர்மையா செஞ்சிருக்காரு. எஸ் சார், அவர் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா கேஸ்லயுமே நல்ல தீர்ப்பு தான் சார் கிடைச்சிருக்கு. ஃபைன், அந்த ரிப்போர்ட்ட ரெடி பண்ணுங்க. கீதா, 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 நல்லா இருக்கியம்மா? கீதா, உனக்கு ஒண்ணாங்களே. கீதா, நீ எப்படிமா இருக்க? கீதா, என்கிட்ட பேசு. கீதா, கீதா, இங்க பாருமா, இங்க பாருமா, அந்த பார்சக்காரன் எப்படி அடிச்சிருக்காங்க பாரு, பாருமா. நீ நல்லா இருக்கல கீதா? உனக்கு ஒன்னால இல்ல, உனக்கு ஒன்னால கீதா, அந்த குருவிக்காரங்க மட்டும் இல்லைன்னா உயிரை போயிருக்கம்மா, நான் செத்துருப்பம்மா. கீதா, என்கிட்ட பேசுமா. கீதா, என்கிட்ட பேசு. எங்க அம்மா கூட நான் போய் பாக்கலம்மா, உன்னை பார்க்கதான் நான் வந்தேன். கீதா, கீதா, மாமா, கீதா, நான் போயிட்டு போலாம். வா மாமா. எனக்கு கூட வாய் பிடிக்கல. கீதா, வெளியே போங்க. கீதா, கீதா, நான் புருஷமா. கீதா, நான் புருஷன். மாமா, வா. கீதா, போங்க முதல்ல. கீதா, கீதா, நான் புருஷமா. கீதா, வந்துருமா போலாம். கீதா, எங்கட வந்துருமா, நம்ம வீட்டுக்கு போலாம். கீதா, ஏங்க
வந்திருக்கீதா பண்றா வந்திருக்கீதா பண்றீங்க வந்திருக்கீதா இங்க கூட வந்திருக்கீதா வந்திருக்கீதா வந்திருக்க அம்மா சொல்லுங்கம்மா எந்திரிடா வர மாட்டீங்களா அம்மா சொல்லுங்கம்மா பாருங்கம்மா இங்க கூட வர மாட்டீங்களா இதெல்லாம் பார்க்க முடியலையே சொல்லுங்கம்மா கீதா இங்க கூட இதெல்லாம் பார்க்க முடியலையே என்னமா அது இவ்வளவு பெரிய சங்கடத்தை கீதா கடவுளே கனவுகள் அமிலத்தில் கருகியதே இந்த வானம் தீயில் விழுந்துதான் உயிர் மெல்ல துடிக்கிறதே விழிதரில் உன்னை நித்தம் இமை தாங்கினேன் உயிருடன் என்னை கொன்று உயிர் மீங்கினான் ஞாபகம் கண்ணீரிலே உயிருடன் கசியதே வாழ்க்கை கனவுகள் அமிலத்தில் கருகியதே இந்த பானம் தீயில் விழுந்துதான் உயிர் மெல்ல துடிக்கிறதே
मामा